வணக்கம் நண்பர்களில்லை இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி பார்க்க போகிற சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது கிளிக் பண்ணி அவங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சேனல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் ஏர்னிங்ஸ் இந்த சேனலோட கண்டென்ட்லாம் எது பேசணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஃபயர் அண்ட் மூவி அப்டேட்ஸ்லாம் ஒரு சேனல் வந்து அப்லோட் பண்ணிருந்தாரு இப்போ பக்கமாக வந்து மணி ஏர்னிங் கான ரிலேட்டடான வீடியோஸ்லாம் ஒரு சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு மறக்காமல் ஒரு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இவர் போகிற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துடும்

ஜாயின் நம்ம சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும் அதுவும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து புரியாது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ல நம்ம எது மூலிமா காயின்ஸ் வந்து ஏர்னிங் பண்ணலாம் ஏர்னிங் பண்ற மெத்தடில் என்னன்னு வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த ஆப்ல வந்து சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெய்லி செக்இன் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் வாழ்ஸ்ங்கிற ஒரு பேஜில் டெய்லி செக் இன் அதுக்கப்புறம் ஸ்பின்னு மீதி மூணு டாஸ்க் ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் டெய்லி செக் இன் ஸ்பின்னு இந்த ரெண்டையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன் டைம்ஸ் வந்து காயின் டிஸ்பிளே ஆகும் ஸோ டெய்லி செக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு காயின்ஸ் வந்து ஃபஸ்ட் டேக்கு தந்தாங்க ஸோ ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கனா மேக்ஸிமம் உங்களுக்கு அஞ்சு காயின்ஸ் மூடி தருவாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன் டைம் தான் மீதி இருக்கிற மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் தான் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அதுபோது குறிப்பிட்ட ஆப்ஸ்லாம் வந்து அது டிஸ்பிளே ஆகும் ஒவ்வொரு ஆப்ஸ்க்கும் ஒவ்வொரு ரெக்குவேயர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ என்னென்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணும் இன்ஸ்டால் பண்ணால் போதும் அது மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கனாலே அதை பற்றி நான் ரெக்கியமெண்ட்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏற்கனவே இதில் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் இதில் டிஸ்ப்ளே இருந்தால் புதுசாக இருக்கிற ஆப்ஸ் மட்டும் நீங்கள் சைன் அப் பண்ணி உங்களுக்கு காயின்ஸ் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே பண்ண ஆஃபர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க ஏன்னா சில ஆஃபர் ஆஃபர்வாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ண ஆப்பை திரும்பி ட்ரை பண்ண கூட காயின்ஸ் கிரெடிட் ஆகும் மீதி இருக்கிற ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி ஆஃபர் ஆஃபர்வால்ஸ் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபர்வளும் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ்லாம் கொடுக்காம ஸோ சர்வே மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சர்வேக்கு பாயிண்ட் நீங்களே பார்க்கலாம் ஸோ ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஏழ்நூறு நானூற்றி நாற்பத்தொன்னு ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சர்வே அட்டன் பண்ணுறது மூலியமாக ஈஸியாக அதில் வந்து பாயிண்ட்ஸ் கிரெடிட் பண்ணலாம் ஸோ மீதி இருக்கிற ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தான் ஸோ நம்ம சொல்கிறதுக்கு வேறு அடுத்து என்னென்ன ஆஃபர்லாம் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ கீழே வந்து கொஞ்சம் ஸ்கோரல் அவுட் பண்ணிங்கன்னா ஏபிஐ ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும் இந்த ஏஃபியா ஆஃபர்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேம்ஸ் ஆப்ஸ் நம்ம மேலே பார்த்த ஆஃபர் மாதிரி மாதிரி தான் கீழே கொடுத்துருப்பாங்க பட் இதில் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப் ஸ்லாட்ஸ் அப்படிங்கிற கேம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி மொத்தமாக இருபத்தி ஆறு லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அது ஏழு நாளைக்குள்ளே ஒரு கம்ப்ளீட் பண்ணோம்னா ஸோ ஆயிரத்தி இரநூறு காயின்ஸ் வந்து நமக்கு ஆட் ஆகிடும் இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இப்போ அதோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது ஸோ பெண்டிங்கில் இருக்கா எத்தனை நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியூ பண்ணிக்கலாம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே கொண்டு கொஞ்சம் கால் பண்ணிங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரெக்கொயர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற ஆப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி ஸோ இரநூத்தி ஐம்பது கே போல்ட்ஸ் அப்படி அதை என் பண்ணிங்கனா மட்டும்தான் எழுநூத்தி இருபது பாயிண்ட்ஸ் வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஆப் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வகையான ரெக்யர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை படித்து பார்த்துட்டு அந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் சரி அடுத்து இதில் வேறு எதாவது மூலியமாக என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் த்ரீ டாட் லைன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் அண்ட் என் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் ஸோ அதை க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ண மூலிமா நீங்கள் டென் காயின்ஸ் வந்து என் பண்ணலாம் அதாவது இந்த ரெஃபரில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ரெக்கயர்மெண்ட்ஸ்லாம் கிடையாது ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் அவர் குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணும் அது மாதிரிலாம் எதுவும் இதில் ரெக்கயர்மெண்ட் கொடுக்கல ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இன்விடேஷன் கூட மேலே வந்து பார்த்திங்கனா என்ட்ர இன்விடேஷன் கோட் கெட் போனஸ் அப்படின்னு ஒன்று ஸோ அதில் நீங்கள் பேஸ் பண்ணி கெட் போனஸும் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கும் சரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி பத்து காயின்ஸ் வந்து ஆட் ஆயிடும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் கோட் கொடுத்துருப்பாங்க அதே கீழே இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாஸோட லிங்க்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஏ நீங்கள் பண்ணுற ஆப்ஷனால் ஸோ அந்த ஆப்பில் வந்து அவ்வளோதான் இருக்குது ஸோ அடுத்து இதில் வந்து நம்ம எப்படி ரீடம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் பார்க்கலாம் ஸோ ரீடம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த ரீடேமில் முதல்ல என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பேபால் அமேசான் கிஃப்ட்கார்டு பிட்காயின்னு அதுக்கப்புறம் கூகுள் ப்ளே கிஃப்ட்கார்டு நெட்ஃப்ளிக்ஸ் மொத்தமாக இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு பிட்காயுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரம் காயின்ஸ் இருந்தால் ஸோ எவ்வளோ பிட்காயின்னு கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே கிஃப்ட்கார்டு நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இதில் வந்து கூகுள் பிளே கிஃப்ட்கார்டு கம்மியான பாயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எட்டாயிரத்து தொள்ளாயிரம் பாயிண்ட்ஸ் இருந்தால் பத்து டாலர் வந்து வித்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே வந்து கீழே யூஎஸ்டி யூரோ இந்த ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இந்த ஆப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னாடி கேஷ் ஷோட் அப்படின்னு நம்ம ஒரு ஆப் வந்து பார்த்துருந்தோம் ஸோ அந்த ஆப் இது இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ அது ரிலேட்டடான ஆப் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வேறு ஆப்னு நினைக்கிறேன் ஸோ இதில் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து நிறைய பேர் வந்து மணி இதில் வந்து பண்ணி காமிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் கிஃப்ட் கார்டுக்கான ப்ரூஃப் வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ இந்த நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனால ஈஸியாக வந்து ஏன் பண்ணிடலாம் இதில் பேபாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பாயிண்ட்ஸ் இருந்தால் பத்து டாலர் யூஎஸ்டி வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ அதுவே வந்து ஹீரோலையும் வித்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பேபால் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ நமக்கு என்ன கரன்சியாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து வித்ரா பண்ணிடுவாங்க ஸோ அமேசான் கிஃப்ட் கார்டு காயின் அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துருக்காங்க பன்னெண்டாயிரம் காயின்ஸ் இருந்தால் பதினஞ்சு டாலர் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் கீழே வந்து ஹீரோலையும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஆஃபருக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஹீரோ ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கூகுள் பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் காயின்ஸ் இருந்தாலும் பத்து டாலர் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பில் வந்து நம்ம மேக்ஸிமம் காயின்ஸ் வந்து எதில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ கீழே இருக்கிற ஏபிஐ ஆஃபர்ஸில் தான் நம்ம குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வந்து கிரெடிட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கனா இந்த சர்வே அப்படின்னு ஒன்று சொல்லிடுவேன் ஸோ எல்லா ஆப்லையுமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் சர்வே வந்து அதிகமாக அட்டன் பண்ணாதீங்க ஸோ பாயிண்ட்ஸ் கிரெடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அது எதுக்கு சொன்னோன்னா நம்ம ஒரு சர்வே அட்டன் பண்ண ஆரம்பிங்கன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிஞ்சால்தான் நமக்கு வந்து அந்த ஆஃபரே ஃபுல்லாக முடியும் ஸோ அதனால தான் சொன்னால் பட் இந்த ஆஃபரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சர்வேக்கும் அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த இந்த ஆப்பில் நீங்கள் ஆஃபர் வால்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த ஆப்பில் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் அதில் வேறு எதாவது ஆப்ஸ் பற்றி தெரியலோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸ் வேணால் வீ வாச்சில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க வணக்கம் வாழ்க தமிழ்